வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது விண்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இரு வாரங்கள் ஊரடங்கு சட்டம், ஜனாதிபதியிடம் கோரிக்கை. பாசில் ராஜபக்ச நாடு திரும்புவதில் தாமதம். யாழ் மயானத்தில் சடலத்தின் கீழ் புதையல் தோண்டிய நபர்கள். 750 கடற்படை உறுப்பினர்களுடன் இலங்கை வரும் கப்பல். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கேப்டன் உட்பட பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர். சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றவர்களுக்கான அறிவிப்பு. மக்களை கொன்று குவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம், எதிர்க்கட்சி தலைவர் சாடல். பாடசாலைகள் திறப்பது போது சற்று முன் வெளிவந்த தகவல். கண்முன்னே அழிக்கப்பட்ட அமெரிக்கா, சீனாவின் ரகசிய திட்டம் அம்பலம். உலக நாடுகளுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ள கோட்டபாய. இலங்கையில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. கமலா ஹாரிஸ் பயணித்த விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது, காரணம் என்ன? சிக்கினார் போலி போதை வைத்தியர், கடற்படை வீரர்களின் ஆடையும் மீட்பு. 14ஆம் திகதிக்கு பின்னரும் பயண தடை, ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். மொழிவாய்க்கால் பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவம், அச்சமடைந்த மக்கள். இலங்கைதான் மைய புள்ளி, அச்சப்படும் இந்தியா, சீனாவின் தந்திரோபாய நகர்வு. சமூக வலைதளங்களில் போலி செய்திகள் கண்காணிக்க விசேட குழு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடையினால் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதுவும் நடக்காத நிலையில் நாட்டில் பூரணமான ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவது குறித்து ஆராயப்படுவதாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் அச்சு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி நேற்றைய தினம் கொரோனா தடுப்பு செயலணியின் கூட்டம் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் நாட்டில் தொற்றாளர் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவது தொடர்பாகவும், தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளமை தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமை நீடித்தால் நாடு பாரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் என கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடுமையான உத்தரவுகளுடன் ஊரடங்கு சட்டத்தை ஆக குறைந்தது 2 வாரங்களாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்டோர் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஊரடங்கு சட்டத்தை மிக இறுக்கமாக பின்பற்றிய நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் குறைவடைந்துள்ளமையினை கருத்தில் கொண்டு இங்கும் அதே நடைமுறையை பின்பற்றவும் இதற்கான அனுமதியை ஜனாதிபதியிடம் இன்று கோருவதற்கு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச நாடு திரும்பும் நாள் பிற்போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பசில் ராஜபக்ச கடந்த 5ஆம் திகதி அவர் நாடு திரும்ப இருந்தார் என கூறப்படுகின்ற போதும், அவரது நாடு திரும்பும் நாள் எதிர்வரும் 12ஆம் திகதிக்கு மாற்றப்பட்டதாக ஏற்கனவே கூறப்பட்டது. எனினும் இந்த மாத இறுதியிலேயே அவர் நாடு திரும்புவார் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது. யாழ் வல்வட்டித்துறை ஊரிக்காடு பொதுமயானத்தில் சடலம் ஒன்று அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் புதையல் தோண்டிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவத்தினர் அங்கு டார்ச் வெளிச்சத்தை அவதானித்து அங்கு சென்றபோது இருவரும் சிக்கினர். ராணுவத்தினர் உடனடியாக போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் ஆதிகோவிலடியைச் சேர்ந்த 48-55 வயதான இருவர் எனவும் கூறப்படுகின்றது.
சடலம் புதைக்கப்பட்ட இடத்திற்கு கீழே நகைகள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை எடுத்து தந்தால் பணம் தருவதாகவும் தமக்கு ஒருவர் கூறியதை அடுத்தே தாம் புதையல் தோண்டிய போதிலும் எதுவும் சிக்கவில்லை என அவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்கள் இன்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இன்று இலங்கை வரும் பிரான்சின் கடற்படை குழு உறுப்பினர்களின் குழுவிற்கு யாழ் மின்னேரியா காவதுல்லா உடவலவ மற்றும் ஹாபரணையில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா ஆகியவற்றின் தேசிய பூங்காக்களை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது கோவிட்-19 தொற்று நோயால் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள பூங்காக்களாகும். பிரான்சின் 750 கடற்படை உறுப்பினர்களை கொண்ட குழுவினர் 2 கப்பல்களில் ஜூன் 7 முதல் ஜூன் 11 வரை உயிர் பாதுகாப்பு குமிழியின் கீழ் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். நாட்டிற்கு வரும் அவர்கள் தேசிய பூங்காக்களை பார்வையிடுவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு துறைமுகம் அருகில் தீ விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் பிரதான மற்றும் இரண்டாம் நிலை பொறியியலாளர் மாலுமி ஆகியோர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். குறித்த கப்பலின் கேப்டனிடம் கப்பலின் பாதுகாப்பு கேமரா உட்பட்ட விடயங்கள் குறித்து அறிக்கையொன்றும் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது டோஸை பெற்றுக் கொள்வது குறித்த முழு விவரம் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி தடுப்பூசியை பெறுவதற்கான இடம், நேரம் மற்றும் திகதி என்பன குறுந்தகவல் மூலம் அறிவிக்கப்படும் என கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்தியாதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகராட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை நாளை மறுதினம் முதல் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்தவொரு திட்டமிடப்பட்ட நடைமுறைகளும் இல்லாமல் ரசாயன உரங்களை தடை செய்வதில் அரசாங்கத்தின் நோக்கம் மக்களை உயிருடன் வைத்திருப்பது அல்லாமல் மக்களை கொல்வது என்பது மிக தெளிவாக தெரிகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த அவசர மற்றும் தன்னிச்சையான முடிவு தவிர்க்க முடியாமல் நாட்டில் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் மாத்திரமல்லாது பயங்கர பஞ்சம் உருவாகவும் வழிவகுக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது காணப்படுகின்ற அசாதாரண நிலைமையினால் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கின்றமை குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றின் பரவல் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. எனினும் இம்மாதம் 29ஆம் தேதி பாடசாலைகளை திறப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கிய பின்னரே பாடசாலைகள் திறப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் ரவில பெரேரா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை எமது கண்முன்னே சீனா அழித்துவிட்டது என்று அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் நோர்த் கரோலினாவில் நடந்த குடியரசுக் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நான் வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையாகிவிட்டது. சீனாதான் கொரோனாவை உருவாக்கியதாக இப்போது பலரும் சந்தேகம் அடைந்துள்ளனர். உலக நாடுகளுக்கு கொரோனாவை பரப்பியதற்காக சீனா 10 டிரில்லியன் டாலர் பணத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பேரிடரை உருவாக்கியமைக்காக உலக நாடுகளிடம் சீனா மன்னிப்பு கேட்க வேண்டும். உலக நாடுகளுக்கு உரிய இழப்பீட்டை சீனா கொடுக்க வேண்டும். சீனாவிடம் கடன் வாங்கியிருக்கும் நாடுகள் அதை திருப்பி கொடுக்க கூடாது. சீனாவிடம் எந்த நாடு எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி கொடுக்க கூடாது. சீனாவினால் உலகிற்கு ஏற்பட்ட பாதிப்பு மிக மிக அதிகம். இதை இழப்பீடுகள் மூலம் சரி செய்ய முடியாது. உலக நாடுகளுக்கு எல்லாம் சீனா கடன் பட்டிருக்கின்றது. பல உலகை சீனா அழித்துவிட்டது. நமக்கு எதிராக அமெரிக்க அதிபரின் சுகாதார ஆலோசகர் ஆண்டனி பவுச்சி செயல்பட்டார். அவர் வலதுசாரிகளின் எதிரி. நான் சொன்னது சரி. கொரோனாவின் தொடக்கம் முதலே அதை பற்றி நான் சரியாக கணித்திருந்தேன். நமது நாட்டை நம் கண் முன்னே அழித்துவிட்டனர்.
கொழும்பு துறைமுக நகரத்தினால் வழங்கப்படும் தனித்துவமான வாய்ப்புகளையும் சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அங்கு முதலீடு செய்வதற்கு முன்வருமாறும் அனைத்து உலக தலைவர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். அவிசாவில்லையில் கோவிட் தொற்றுடன் 180க்கும் மேற்பட்டோர் கண்டறியப்பட்டுள்ளனர் என்று சுகாதார திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 6 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியில் அவிசாவில்லையில் 187 பேர் தொற்றுடன் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மொத்தமாக 589 பேர் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அரசு பயணமாக குவாத் மாலாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அதற்கமைய நேற்று மதியம் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்திலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றுள்ளார். அவர் சென்ற விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அதனை உடனடியாக சரி செய்வதற்கு விமானி முயற்சி செய்தார். இருப்பினும் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. எனவே கமலா ஹாரிஸ் சென்ற விமானம் மீண்டும் புறப்பட்ட அதே விமான நிலையத்திற்கு திரும்பி அங்கேயே தரையிறக்கப்பட்டது. பின்னர் அவர் வேறு ஒரு விமானத்தில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து திட்டமிட்டபடி குவாத்மாலாவுக்கு கமலா ஹாரிஸ் சென்றடைந்தார். வைத்தியர் என்ற போர்வையில் காரில் ஒரு தொகை கஞ்சாவை கடத்திச் சென்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இவர் மருதானை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 38 கிராம் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் வைத்தியர் அல்ல என தெரியவந்துள்ளது. இதேவேளை மருதானை பகுதியில் கடற்படை வீரர்கள் பயன்படுத்தும் ஆடை அணிந்திருந்த நபர் ஒருவரிடமிருந்து ஐஸ் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை மீட்டுள்ளனர். இவரிடமிருந்து 5 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 610 மில்லி கிராம் கஞ்சாவும் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை நீடிப்பது தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று காலை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் பயண கட்டுப்பாட்டை நீடிப்பது தொடர்பில் இன்று காலை வரையில் எவ்வித அறிவுறுத்தலும் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே 14ஆம் திகதிக்கு இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் தேவை ஏற்படின் பயண தடையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று பிற்பகல் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் தெரிவித்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு ஊடகவியலாளர்கள் சென்றபோது குறித்த பகுதியில் ராணுவத்தினர் குண்டு ஒன்றை செயலிழக்க செய்திருந்தமை தெரியவந்துள்ளது. முள்ளிவாய்க்கால் பகுதி மணல் தரையிலிருந்து மீட்கப்பட்ட குண்டு ஒன்றே இவ்வாறு ராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டது. சீனாவிடம் கையளிக்கப்பட்ட இலங்கையின் துறைமுக நகர திட்டத்தினால் இந்தியாவிற்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது என இலங்கை கூறினாலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என இந்திய அரசியல்வாதிகள் எச்சரித்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் போலியான செய்திகளை பதிவிடுவோர் மற்றும் பகிர்வோர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று முதல் விசேட விசாரணைகள் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.